ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே கொடுக்குற அந்த ஒரு டோர் சாராக்கு கிடைக்குது. சாராக்கு அந்த டோர் கிடைச்சதுக்கப்புறம் அவளோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்க ஆரம்பிக்குது. அதோடு தான் இந்த மூவியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க மூவிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் சாராவும் அந்த டோர்கிட்ட தன்னோட ஆசைகளை கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளோட டைரியை வச்சு படிச்சுக்கிட்டும் இருக்கா. அப்போ தான் அவளோட ரூம் கிட்ட யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கு. அவளும் பயந்து போய் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. உடனே அந்த டோரையும் ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனேயே அந்த டைரி தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது சாரா கோவப்பட்டு அந்த டைரியை கீழே வைங்க அப்படின்னு கத்துறா. அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. நான் ஒரு சமயம் பயந்தே போயிட்டே சாரா, எதுக்காக இப்படி பின்னாடி நினைக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவளும், எனக்கு ஒரு மந்திர டோர் கிடச்சிருக்கு, அதையத்தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ உங்களை நம்ப வச்சு காமிக்கவா அப்படின்னு கேட்குறா. அவங்களும் சரின்னு சொன்ன உடனேயே அங்கிருந்த காயினை எடுத்து அந்த டோர் இருந்த அந்த இடத்துல வீசுகிறா. உடனே அவளும் அந்த ஆசையை கேட்க ஆரம்பிக்கிறா. அவள் ஃப்ரெண்டோட கையில் இருந்த அந்த காஃபி நிறையா இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த காஃபியும் நிறைய ஆகுது. அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஷாக் ஆகியிருக்காங்க. உடனே சாராவும் ஒரு விஷயத்தை கேட்குறா. அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு அப்படியே அசையாமல் அவளோட கால் முட்டி உடஞ்சி போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறா. அதை கேட்ட உடனேயே அவங்க ரெண்டு பேரும் அலற ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறக்குள்ளேயே அந்த காயினை எடுத்து அந்த டோருக்குள்ளே போடுறா. அவளும் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கத்துற சவுண்டு அவனால் கேட்க முடியல. உடனே ஒரு காயின் எடுத்து போட்டு அவங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசக்கூடாது, எந்திரிச்சு அப்படியே நிற்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறா. அதே மாதிரி நடக்குது. அவளும் அவங்க கிட்ட வர்றா. நான் உங்களை எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறா. அவங்களும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்னையும் என்னோட அண்ணனையுமே ரொம்ப இழிவாக பேசி ஒரு ரூமரை கலப்பி விட்டுட்டீங்க. நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு காயினையும் போடுறா. அவங்க ரெண்டு பேரும் உண்மையை பேசணும் அப்படின்னு உடனே அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த தப்பை செய்யலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இது வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து தான் இந்த ஒரு ரூமர் எங்களுக்கே வந்துச்சு, அதனால தான் நாங்களும் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே அவளும் கோபப்பட்டு, யார் அது அப்படி பண்ணது அப்படின்னு கேட்ட உடனேயே அவங்களும் சொல்கிறாங்க, உன்னோட ஃப்ரெண்ட் லூரி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேச சொன்னா அப்படின்னு சொன்ன உடனேயே அவளும் ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவங்களும் அவ தான் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனேயே அவளும் லூரியை இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு இன்னொரு காயினையும் தூக்கி போடுறா. உடனே லூரி அங்கே வந்திருக்கா. வந்த உடனேயே அதிர்ச்சியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் சாராவும், நீ தான் இந்த ரூமரை கலப்பி விட்டையா அப்படின்னு கேட்குறா. அவளும், இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் மறுபடியும் இன்னொரு காயினை வீசுறா. இவ உண்மையை மட்டும் பேசணும் அப்படின்னு. அவளும், ஆமா நான் தான் இப்படி பண்ணினேன், எனக்கு உன்னை பிடிக்கல, அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணின அப்படின்னு சொல்றா. நீ போய் இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல லூரி, எதுக்காக இப்படி பண்ணின, என்னை எதுக்காக கஷ்டப்படுத்தின அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் லூரியோ, நான் இதை வேணும்னு தான் பண்ணேன், ஏன்னா மனுஷங்கனா மாறதா செய்வாங்க, நானும் மாறிட்டேன் சாரா அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனேயே அவளுக்கு கோபம் அதிகமாகுது. மறுபடியும் ஒரு விஷயம் கேட்குறா, இங்கே இருக்க மூணு பேர்த்தையும் இந்த வாழ்க்கையை இழுத்துட்டு போயிடணும் அப்படின்னு கேட்குறா. அதை கேட்ட உடனேயே அவங்க மூணு பேரும்
அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடாத, நாங்கள் பண்ணது சின்ன தப்பு, நீ இதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிடாத சாரா அப்படின்னு அந்த லூரியும் கத்த ஆரம்பிக்கிறா. ஆனால் இவ சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. ஆனால் அந்த வாளிலிருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்குது. அவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அப்பவும் எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் இருக்குது. மூணு பேரும் அங்கேயே பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் சாரா நிமிந்து பார்க்குறா, அந்த டோருக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று கருப்பாக வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு உருவமாக மாறுது. அந்தாலும் அப்படியே பக்கத்தில் வரா. பக்கத்தில் வந்த உடனேயே மூணு பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சாராவும் எடுத்துக்கோ, இதில் யார் வேணுமா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ஒவ்வொருத்தங்களா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே சாராவை பார்த்த உடனேயே அவனும் அவளை பிடிக்க வர்றா. என்ன எதுவும் பண்ணக்கூடாது, நான் தான் அவனுக்கு கட்டளையிட்டேன், இப்படி பண்ணிடாத அப்படின்னு சொல்லி பயந்து அவளும் வெளியே ஓட ஆரம்பிக்கிறா. இவனும் பின்னாடியே துரத்திட்டு போறா. அங்கிருந்த ஸ்டெப்ல கீழே விழுந்த உடனேயே அவனும் கை கொடுத்து காப்பாத்துறா. அப்பதான் அவளும் நினைக்கிறா, இவன் என் கூட நட்பா இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு அவளும் நம்பி அவகிட்ட கையை கொடுத்த உடனேயே அவனும் தர தரன்னு அவளை இழுத்துட்டு அந்த டோருக்குள்ள போறா. அங்கேயே அந்த சாராவும் செத்து போறான். அந்த டோரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. அங்கே சுவரும் வர ஆரம்பிக்குது. அந்த மூணு பேரும் பயந்து போய் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே சாராவும் இறந்து போய் மறைஞ்சு போயிட்டா. அவள் தன்னோட ஆசைகளை கேட்காம ஒருத்தங்களை சாகடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்டனால அந்த டோர் அவளையே உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு.